என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். காலேஜஸ் எல்லாமே திறக்க போகிறாங்க. அடுத்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க போகும்போதே பிஜி டிப்ளமோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். காலேஜஸ் எல்லாமே ரீ ஓப்பன் பண்ணக்கூடிய டைம் இது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இன்றைக்கி படிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து கல்லூரியில் போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்துருச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, காலேஜ் சேர்ந்ததோட அந்த காலேஜினுடைய படிப்பை மட்டும் படித்து முடித்தா போதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நினச்சிட்டு இருக்கிற இந்த வேலையில் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நிச்சயமாக அமையும். படிக்கிற போது உங்களால் அடிஷ்னல் கோர்சஸ் பண்ண முடியுமோ, அது எந்த கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியுமோ அதுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக படிங்க. நான் வந்து யூனிவர்சிட்டி வாயிலாக கிடைக்கக்கூடிய பிஜி டிப்ளமோ கோர்சஸை பற்றியும் அதே போல் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களால் இது தவிர வேறு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்குதோ அந்த அதர் சோர்ஸஸில் நீங்கள் படிக்க முடிஞ்ச சர்டிஃபிகேட்ஸ் எவ்வளோ முடியுமோ அதை அடிஷ்னலாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் உங்களால் அட்மிஷன் பண்ணித்தரத்துக்கு எங்களால் முடியும். நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா அழகப்பா யூனிவர்சிட்டிலையும் சரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் சரி நிறைய கோர்சஸ் வந்து பிஜி டிப்ளமோலையும் டிப்ளமோலையும் சர்டிஃபிகேட்லேயும் இருக்குது. அதில் என்னெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த கோர்சஸ் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத என்னோடய செல் நம்பரில் 999-43-8-6-6-7-1 கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அரைஸ் ஹையர் ஸ்டடீஸில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். ஸோ யூடியூப்பில் வழியாக நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான நீங்கள் இன்ஜினியரிங்கோ அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ அல்லது எது படிக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குறிப்பாக டிகிரியும் பிஜியும் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் கோர்சஸ் பிஜி டிப்ளமோவில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பிஜி டிப்ளமோவில் சேரத்துக்கு முக்கியமாக குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்கா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இந்த பிஜி டிப்ளமோ கோர்சஸ் போட முடியும். பிஜி டிப்ளமோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்சஸ் என்னென்ன அப்படின்னா பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது 1 இயரில் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. பிஜி டிப்ளமோ இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து குறிப்பாகவே பார்த்திங்கன்னா பிகாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிகாம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எம்காம் படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த எம்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜி டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், சில பேர் எம்பிஏ படிக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜி டிப்ளமோ இன் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்சஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான கோர்சஸ்ஸு. இது நிறைய பேருக்கு வந்து யோகா அப்படிங்கிறவங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அடுத்தது வந்து பிஜி டிப்ளமோ இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ், நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா டிகிரி முடிச்சிருப்பாங்க அவங்க ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுவாங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்பிஏ படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் சப்ஜெக்ட் இது. அடுத்து பிஜி டிப்ளமோ இன் ஷிப்பிங் அண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட், இது வந்து பார்த்திங்கனாக்கா கப்பல் துறைமுகத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு கோர்ஸ், டிகிரி முடித்தவங்க இது போடலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. பிஜி டிப்ளமோ இன் அர்பன் பிளானிங், இது வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி மாநகராட்சிகளை இதுக்கு தகுந்த போஸ்டிங்கே போடுறாங்க, நிறைய பேர் டிகிரி முடித்தவங்க இதை படிக்கலாம். பிஜி டிப்ளமோ அப்படிங்கிறது டிகிரி முடித்தவங்களுக்கானது. ஸோ யாரெல்லாம் இருக்கீங்களோ அதில் இந்த கோர்சஸ் அத்தனையுமே நீங்கள் படிக்கலாம். அதே போல் அழகப்பா யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜிடிசிஏ இருக்குது. பிஜிடிசிஏ படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எம்சிஏல நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயரில் சேரலாம். ஸோ இது ஒரு குவாலிஃபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜி டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். பிஜி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், இதுவும் கூட இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கேட்குறாங்க, இது ஒரு முக்கியமான போஸ்டிங்கும் கூட. அடுத்தது பிஜி டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இதுவும் கூட மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது. பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து நிறைய பேர் எம்பிஎட் முடித்தவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கோர்ஸ். அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பிஜி டிப்ளமோ, அடுத்து வந்து யோகா எஜுகேஷனில் வந்து பிஜி டிப்ளமோ. ஸோ இது எல்லாமே அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிஜி டிப்ளமோ கோர்சஸ். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கோர்சஸ்ஸு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிப்ளமோ கோர்சஸில் வந்து டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் சைபர் லா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து போலீஸாக இருக்கிறவங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கவங்க, இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க இது படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோர்ஸ் இது. அதே மாதிரி லா கிராஜுவேட்ஸும் இதை படிக்கலாம்.
அதே மாதிரி டிப்ளமோ இன் லேபர் லா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், இதுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க. டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், இதுவும் கூட கோர்ஸ் இருக்குது, தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்சஸ், இது ரொம்ப முக்கியமான கோர்சஸ் இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அடுத்ததாக டிப்ளமோ இன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் வந்து போலீஸாக இருக்கிறவங்க அதே மாதிரி இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ளமோ இன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்க ஹெட்மாஸ்டராக இருக்கிறவங்க பிரின்ஸ்பலாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியமான கோர்ஸ். அடுத்து டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், இது பார்த்திங்கன்னாக்கா நிறைய ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ், இது டூரிசம் டெவலப் ஆகக்கூடிய சான்ஸ் இது, அது நிறைய படிங்க. அடுத்து டிப்ளமோ இன் டாக்ஸேஷன், இது வந்து காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து படிக்கக்கூடிய முக்கியமான கோர்ஸ். டிப்ளமோ இன் யோகா, இதுவும் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் பற்றி சொல்லிடுறேன். டிப்ளமோ இன் மாண்டிசரி எஜுகேஷன், நீங்கள் யாரெல்லாம் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க மாண்டிசரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே வந்து மாண்டிசரி எஜுகேஷனுங்கிறது டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, இது தாராளமாக ஜாம்பல். அதேபோல் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஸோ அதே மாதிரி இது டிசிஏன்னு சொல்லக்கூடியது, இதுவும் ரொம்ப முக்கியமான கோர்ஸ், டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிகிரி படிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ். அழகப்பா யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இது நிறைய தெரியும், சிஎல்ஐஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இது வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துக்குமே ரொம்ப பயன்படக்கூடிய கோர்ஸ் இது. அடுத்தது சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் ஜெண்டர் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடியது முக்கியமான சப்ஜெக்ட். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங், இதுவும் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். அடுத்து சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லக்கூடியது. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் வெப் டிசைனிங், இதுவும் அதே மாதிரி. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது, இது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருக்குது. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் அஸ்ட்ராலஜி, இதுவும் கூட தமிழ் மீடியத்திலே இருக்குது, இதுவும் அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கணுன்னா நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க படிக்கலாம், அல்லது ப்ளஸ் டூ முடிச்சவங்க இதை படிக்கலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடியது, அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்குது. அடுத்தது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் நேச்சுரோபதி இன் யோகி சயின்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஸ்போக்கன் தமிழ் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ரிட்டன் தமிழ் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இது த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க படிக்கலாம், அல்லது ப்ளஸ் டூ முடிச்சவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் பிஜி டிப்ளமோவும் டிப்ளமோவும் சேரலாம். ப்ளஸ் டூ முடிச்சு நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸை சேரலாம். ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அதுக்கான தொடர்பு கொள்ளக்கூடிய எண் தான் அரேஸ் ஹையர் ஸ்டடீஸ் 9994386711. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.